டாக்டர் ரத்தநாளங்கள்ல அடைப்பு வந்து எதனால வருது அண்ட் யாருக்கெல்லாம் அது வரக்கூடிய சான்சஸ் இருக்கு? see ரத்தநாளங்கள்ல அடைப்புங்கிறது ஒரு கொழுப்பு மாதிரி கொலஸ்ட்ரால் சொல்றோம் இல்லையா ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் கொலஸ்ட்ரால் மாதிரி இதுல சிம்னில சூட் படிகிற மாதிரி ரத்த குழாயில லைனிங்ல அப்படியே படிஞ்சிரும் சோ ஒரு க்ரூட் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய டியூப் இருக்குன்னா அது உள்ளுக்குள்ள படிஞ்சு 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 ஒரு 1 இன்ச் பைப் பிகம்ஸ் a 1/2 இன்ச் பைப் அத மாதிரி சுருங்கி போயிடுது சோ நேச்சுரலி ரத்த ஓட்டம் அந்த டியூப் வழியா போறது கம்மியாயிடுது சோ அது எந்த பார்ட்டுக்கு ரத்தம் போகுதோ அந்த போர்ஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் டேமேஜ் அஃபெக்ட் ஆகுது இப்போ லெட் அஸ் சே இப்போ காலில் ரத்தம் குறைஞ்சி போச்சுன்னா இனிஷியல் சிம்டம் வந்து உங்களுக்கு கால் வலி இப்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நடக்கிறீங்க நடந்த உடனே காலுக்கு வந்து ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் ஹார்ட் வில் பம்ப் மோர் நிறையா பம்ப் பண்ணி நிறையா ரத்தம் கீழே போகும் அது போகாமல் நிற்கும்போது பிகாஸ் அடைப்பு இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மசில்ஸ்க்கு ஆக்சிஜன் இல்லை ஸோ அதனால் வலி வருது ஸோ இது இந்த ஸ்டேஜில் பிடிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிடும் அப்போ வந்து ஈவன் ரெஸ்ட்டில் கூட இப்போ நம்ம ஒன்றுமே மூவ் பண்ணாமல் சும்மா இருக்கிறோம் அப்போ கூட ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து அந்த மசில்ஸ்க்கு போகணும் இல்லைன்னா மசில் செத்து போயிடும் ஸோ அந்த அளவுக்கு கூட அடைப்பு வந்துருச்சுன்னா இந்த மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஈவன் அட் ரெஸ்ட் அந்த டைத்தில் ஒரு சின்னதாக அடிக்கடி எதாக பட்டால் கூட உடனே அந்த இடம் கருப்பாயிடும் கேங்க்ரீன் சொல்கிறாங்க இல்லையா இந்த அழுகி போயிடும் ஸோ இந்த அழுகி போயிடுச்சுன்னா அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து தான் ஆகணும் ஸோ இது யாருக்கெல்லாம் வரும்னா இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன் அது ரெண்டாவது ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங்னா வெறும் ஸ்மோக் மட்டும் இல்லை டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க ஸோ இந்த 5 கேட்டகரிஸ் இந்த பீப்புளுக்கு வந்து இதை மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர் அண்ட் அதே மாதிரி வந்து மூளைக்கு போகிற ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை வந்து எப்படி நம்ம குணப்படுத்தலாம் யாருக்கெல்லாம் இது வரும் அண்ட் இது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் இருக்கு இதே ரீசன் தான் மூளைக்கு போகிற ரத்த குழாயில் வர்றதுக்கும் இதே கேட்டகரி ஆஃப் பீப்புள் இதை மாதிரி ஸ்மோக்கிங் டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடுப்பு வரலாம் ஸோ இதில் மூளைக்கு வர ரத்த குழாயில் வந்து ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து நம்ம கழுத்தில் இந்த ஹார்ட்லேருந்து கிளம்பி மூளைக்கு போகிறது ரத்த குழா அது வந்து கழுத்தில் இருக்குது அனதர் ரத்த குழா வந்து மூளைக்கு உள்ளே இருக்கிறது ஸோ இப்போ மூளைக்கு உள்ளே இருக்கிற ரத்த குழாயில் அடுப்பு வந்தால் அதை ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் பண்ண முடியாதுன்னு இல்லை ரிஸ்க் ஜாஸ்தி கொஞ்சம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கழுத்தில் இங்கே இருக்கிற அடைப்பு ரொம்ப காமன் தட் இஸ் இந்த இடத்துல இந்த ரத்த குழாய் ரெண்டாக பிரியும் ஒன்று வந்து ஃபேஸுக்கு சப்ளை பண்ணுது ஒன்று மூளைக்குள்ளே போகுது ஸோ அந்த ரெண்டும் பிரிகிற இடத்துல தான் அடைப்பு வரும் காமனாக ஸோ அந்த இடத்துல அடைப்பு வந்தால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த அடைப்பு ரிமூவ் பண்ணி விட்டுலாம் ஸோ எப்போவுமே ஸ்ட்ரோக்குன்னு வர்றது ஒரு வார்னிங் சைன் மாதிரி வரும் தட் இஸ் ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து வாய் குழறது இல்லை ஒரு லைட்டாக வாய் தட் இஸ் ஒரு டீவியேஷன் வருது அதில் ஒரு பர்டிகுலர் ஐ சடனாக பிளைண்ட்னஸ் வந்து சரியாகுது ஆர் கையில் வந்து இப்போது ஒரு சாமான் தூக்குறாங்க கை தொஞ்சு போய் அந்த பவர் இல்லை தட் நாட் ஏபிள் டு கிரிப் ஸோ கையில் வந்து அது மாதிரி விழுந்துருது சாமான் தூக்க முடியல அது மாதிரி கையிலையோ காலில் நடக்கும்போது தடுக்கி விடுற மாதிரி அது மாதிரி சிம்டம் வில் கம் முதல்ல ஸோ அந்த டயத்துலேயே நம்ம பிடிச்சிட்டோம்னா இதை வந்து கண்டுபிடிச்சி இதை ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரோக் வரதை தடுத்துடலாம் அதே மாரி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தால் கூட வித்தின் 4 hours ஒரு கிரிட்டிக்கல் டைம் இருக்குது வித்தின் 4 hours அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிளாட் இருக்கும் அந்த கிளாட்டை நம்ம சக் பண்ணி எடுத்து இந்த அடைப்பை சரி பண்ணி அந்த ஸ்ட்ரோக்லேருந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம் ஆக்சுவலி ஸோ அது நிறையா பேருக்கு தெரியுமா டிலே பண்ணிடுறாங்க இப்போ ஸ்ட்ரோக் வந்தால் வித்தின் 4 hours வரணும் ஆர் இதை மாதிரி இதுக்கு பேர் TIA தட் இஸ் டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக் டிரான்சியண்ட்டாக வந்துட்டு சரியாயிடும் ஸோ அந்த டயத்தில் வந்துட்டாங்கன்னா பிஃபோர் இந்த மேஜர் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி விட்டுருவோம் பட் இதெல்லாம் எல்லாமே ப்ரிவென்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே டாக்டர் அண்ட் அக்ஷயா வாஸ்குலர் சிஸ்டம் பற்றின முதல் டிராயிங் வந்து எந்த நூற்றாண்டில் வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா போன நூற்றாண்டுலயே இருக்குமோ அதுதான் கிடையாது KP 1512 தான் வந்து இது வரையப்பட்டது அண்ட் இதை வரைஞ்சது யாரு அப்படின்னா உலக புகழ்பெற்ற ஓவியரான லியோனார்டோ டா வின்சி அவர்கள் தான் அண்ட் லியோனார்டோ டா வின்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா மனித உள் உறுப்புகளை வரையறதுல அவர் ஒரு நிபுணர் அவர் அப்பவே வந்து ஒரு பெண்ணின் இதயம் அந்த இதயம் சார்ந்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும்ன்றத வரைஞ்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம ரத்தம் எப்படி பாயுது அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியாக தான் இந்த ஓவியம் வந்து பார்க்கப்படுது உண்மையிலேயே டா வின்சி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஓவியர் தான் இல்ல டாக்டர் இப்ப வந்து காலில் வர ரத்த குழாய் அடைப்புக்கு வந்து என்ன மாதிரியான சிகிச்சை வந்து பண்ண முடியும்
சொன்னேன் இல்லையா அந்த மசில்ஸ்க்கு வலி வருதுன்னு இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம் அவங்க நடக்கும்போது வலி வரும் அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் இது முதல்ல 1 கிலோமீட்டர் நடந்தால் வலி வரும் அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி வீட்டில் நடக்கும்போதே வலி வர்ற மாதிரிக்கு வந்துடும் அப்போ அடைப்பு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா கால் வலிக்கு 100 காரணம் இருக்குது ஸோ எல்லாம் இப்போ கால் சுழுக்குபாங்க இதும்பாங்க எலும்பும் பிசைச்சு ஏதாவது சொல்லிட்டு தே டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்போது இதை கண்டுபிடிக்கிறது டிலே ஆகிடுது அதனால தான் இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து பீரியாடிக்காக பல்ஸ் செக்கப் இப்போ எப்படி நம்ம கையில் நாடி பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி காலில் நாடி உண்டு காலில் கையால் பார்த்தாலே ஃபீல் பண்ணலாம் பல்ஸ் இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த இப்போ டயபெட்டிக் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க பீரியாடிக் இந்த டயபெட்டாலஜிஸ்ட்டை போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அவங்க ஒரு சீரீஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேட் டெஸ்ட் வச்சுருப்பாங்க இது மாதிரி காலில் பல்ஸ் இருக்கா இந்த காலில் ரத்த ஓட்டம் எவ்வளோ வருது அதுக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரத்தம் போயிட்டுருக்கா அதெல்லாம் பீரியாடிக் செக்அப் வச்சுக்கணும் சம் பீப்புள் திங்க் எதுக்கு அன்னெசரியாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு அது அன்னெசரி கிடையாது இது அப்சல்யூட்லி நெசசரி இப்போது ஏதாவது நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு டிசைட் பண்ணோம்னா வி டூ வாட் இஸ் கால்ட் அன் ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோகிராம் நம்ம சிடி ஸ்கேன் மூலமாகவே ஆஞ்சியோகிராம் பண்ணலாம் கையில் டை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க உடம்புக்கு காலுக்கெல்லாம் ஃபுல்லாக ஒரு சிடி ஸ்கேன் அது வந்து ரத்த குழாயை அப்படியே பிக்சர் எடுத்துரும் ஸோ அது ஒரு 3D இமேஜ் கூட பண்ணலாம் அதில் வந்து கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல ரத்த குழாயில் அடைப்பு ரத்த அடைப்பை தாண்டி ரத்த ஓட்டம் எங்கே போகுது அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கிடச்சிடும் தென் வி கேன் டிசைட் இப்போ வந்து ரத்த குழாயில் அடைப்பு இந்த ஆட்ரியில் இருக்கிற அடைப்பு மெஜாரிட்டி அந்த அடைப்பு வந்து நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் பலூன் போட்டு ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் அதாவது பலூன்னா இந்த மினிமம் சர்ஜரி மாதிரி எது கை வழியாகவோ இல்லை தொடை வழியாகவோ ஒரு சின்ன ஹோல் தான் இப்போ கையில் ட்ரிப் ஏற்றுறதுக்கு ஒரு டியூப் போடுறாங்களோ அதே மாதிரி தொடையில் ஒரு டியூப் போட்டு அது வழியாக வி பாஸ் அ ஒயர் அந்த ஒயர் வந்து அந்த பிளாக்கை க்ராஸ் பண்ணி நார்மல் ஆட்ரி என்டர் பண்ண உடனே அது மேலே ஒரு பலூன் போட்டு வி ஸ்ட்ரெச் ஸோ அது ஸ்ட்ரெச் பண்ணிட்டால் நம்ம அந்த அந்த பிளாக்கை எடுக்கிறது கிடையாது அந்த பிளாக்கை கம்ப்ரெஸ் பண்ணி தள்ளி விட்டுருவோம் ஸோ ஒரு இடத்துல இது மாதிரி பல்ஜிங்காக இருக்கிறத நம்ம க்ரஷ் பண்ணி தள்ளி விட்டோன்னா ஈவனாக ஸ்ட்ரெச் ஆகிடும் இந்த ஆட்ரியும் என்லார்ஜ் ஆகிடும் கொஞ்சம் ஸோ தட் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பேசேஜ் வில் பி சேம் பேசேஜ் வில் பி பிகர் ஸோ அப்போ ரத்தம் ஃப்ரீயாக ஓடும் சில பேருக்கு எப்படின்னா அது வால் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும் அப்போ வந்து திருப்பி கொலாப்ஸ் ஆகும் ஸோ அப்படி திருப்பி கொலாப்ஸ் ஆச்சுன்னா கொலாப்ஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டென்ட்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது அந்த ஸ்டென்ட்டை உள்ளே விட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவோம் இந்த ஸ்டென்ட் வந்து அம்பர்லா மாதிரி ஸோ அம்பர்லாவில் யூ இமேஜின் அன் அம்பர்லா வந்து வெளியில் கவரிங் இருக்குது உள்ளுக்குள்ளே ஸ்டீல் ராட்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் இல்லை ஸ்டீல் ஒரு ஃப்ரேம் மாதிரி அது வந்து கொலாப்ஸ்டாக இருக்கும் நம்ம ரிலீஸ் பண்ண உடனே இட் எக்ஸ்பேண்ட்ஸ் அது ஒரிஜினல் டயமீட்டர் ஸோ அந்த எந்த ரத்த குழாயோட சைஸ் பார்த்து அந்த சைஸ் தகுந்த மாதிரி அந்த ஸ்டென்ட் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரத்தம் ஃப்ரீயாக போயிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறமா சேம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் சரியா அதுதான் காலுக்கு பண்ணுறது டாக்டர் இப்போ டீப் வெய் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்றாங்களே டாக்டர் இது எதனால ஏற்படுது யாருக்கெல்லாம் வந்து இது வரக்கூடிய சான்சஸ் இருக்கு இது எப்படி தடுக்கலாம் டாக்டர் டீப் வெய் த்ரோம்போசிஸ்ங்கிறது இருதயத்துக்கு ரத்தம் திரும்பி போற ரத்த குழாயில வர கிளாட் ஸோ இந்த டீப் வெயின்ஸ்ல கிளாட் ஆயிடுச்சுன்னா ரத்தம் தேங்கி போய் கால் வீங்கி போயிடுது இதுல என்ன டேஞ்சர்னா இது டைரக்ட்லி கனெக்டட் டு ஹார்ட் ஸோ ஒரு கிளாட் வந்து டிஸ்லாஜ் ஆயிடுச்சுன்னா மேலே நேராக போய் லங்ஸுக்கு போற ரத்த குழாயில பிளாக் பண்ணிடும் பிளாக் பண்ணிச்சுன்னா லங்ஸ் ஸ்டாப் ஆகி இம்மிடியேட்டாக டெத் பல்மனரி எம்பாலிசம் பேர் இதுக்கு இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இது யாருக்கெல்லாம் வர்றதுன்னா கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வரும் ரொம்ப நாளாக பெட்டில் படுத்துட்டு இருக்கிறவங்க ஐசியூ அட்மிஷன் இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்குது லங் ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் அது மாதிரி ரொம்ப நாளாக இருக்கிறவங்க மேஜர் ஆப்ரேஷன் ஆர்த்தோபெடிக் ஆப்ரேஷன் பெல்விஸ்க் ஆப்ரேஷன் அவங்களுக்கு அனதர் த்ரோம்பாட்டிக் சுச்சுவேஷன் என்னென்னா ப்ரெக்னன்சி கைனிக் ஆப்ரேஷன் ப்ரெக்னன்சியின் போது தென் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் எடுக்கிறவங்க தென் லாங் ஏர் ட்ராவல் ஈவன் கார் ட்ராவலில் கூட வி ஹவ் சீன் காலை மடக்கிட்டே உட்காந்துருக்கிறதுனால அந்த கிளாட் வரத்துக்கு உண்டு இதுக்கு பேர் எக்கானமி சின்ட்ரோம்னு பேர் ஸோ இதை மாதிரி இருக்கிறவங்களே கிளாட் வரும்